திருநாருடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா, சரணம் மாய பிறப்பிற்கும் மகாபெரிவாடி போற்றி. காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு ஏற்ற மாதிரி மங்கள தீர்த்தம்னு ஒரு குளம், அது தண்ணியே இல்லாமல் குளமாகவும் இல்லாமல் சரியாக மூடி இருந்தது. பெரிவா அதில் சௌரியமாக ஸ்நானம் பண்ணுங்கிறதுக்கோசரமே அந்த மங்கள தீர்த்தம் குளம் தூர் சரி பண்ணி, அந்த சுவாமி இருக்குது, ஒரு சிவலிங்கம் உண்டு அங்கே, மங்களேஸ்வரன் பேர் அங்கே. அதான் அந்த குளத்தில் பெரியவா ஒவ்வொரு பிரதி மங்களவாரமும் அதில் ஸ்நானம் பண்ணுறது ஒரு பழக்கம் வச்சுருந்தான். கார்த்தால் அவள் ஜனங்களுக்கு தரிசனம் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10-12 மணி மெதுவாக கிளம்புவாள். ரோடை கிராஸ் பண்ணி ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு சந்து வழியாக உள்ளே போகணும், மரத்துக்கு ஏற்ற மாதிரியே போயிடலாம். அப்படி அப்படி போய் அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு, இல்லாட்டா முதல்ல இறங்கி ஒரு 20-30 படி இறங்கணும், இறங்கி உள்ளே குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடியும் சின்ன குளம் தானா, மறுபடியும் மேலே ஏறி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு ஒரு பிக்ஷ மரத்துக்கு முன்னாடி மடத்துக்குள்ளே வருவாள். இது ஒரு ருட்டீனாக இருந்தது, அந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமும் பண்ணுறது அப்படின்னு. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன எடுத்து, பெரியவா கார்த்தால் கூட்டம் ஜாஸ்தியாக போயிடுத்து, எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து அவள் கேட்க அவளுக்கெல்லாம் வேண்டிய பதில்கள்லாம் சொல்லி என்ன பண்ணணும்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுறது ரொம்ப லேட்டாகிடுது. 12-1 மணிக்கு மேலே ஆகிடுது அப்போவே. இதுக்கப்புறம் இவன் மங்கள தீர்த்தம் போய் ஸ்நானம் பண்ணி அப்புறம் குளத்தில் ஸ்நானம் பண்ணாமல் இருக்க மாட்டான், அங்கே ஸ்நானம் பண்ணி மறுபடியும் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கு 3 மணி ஆகிடும் போட்டுருக்கு, பிக்ஷா 4 மணி 5 மணியாக கூட ஆகிடும் போட்டுருக்கு. மடத்தில் இருக்கிறவங்க கவலையாக போயிடுது, என்னடா இவ்வளோ வக்காலம் ஆகிடுது, சாதாரணமாக 10-11 மணிக்குள்ளே கிளம்புறவா, நீங்கள் 12 கூட ஆகிடுது, இன்னும் கிளம்புற வழியே காணுமே, எப்போ போய் எப்போ வருது அப்படிங்கிறதுனால கைங்கரியம் பண்ணுறா மெதுவாக. பெரியவா கிளம்ப எத்தனைன்னா அவள் சொன்னான், சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் தான் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணும், இது மாதிரி நியமம்லாம் வச்சுக்கணும்லாம் அவசியம். பெரியவா ஈஸ்வரன், அவளுக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் வச்சுக்கணுமா, மங்கள தீர்த்தெலாம் ஸ்நானம் பண்ணணும், மங்களவாரம்னா மங்கள தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும்னு சட்டத்திட்டம்லாம் வச்சுக்கணுமா, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ரொம்ப நேரம் ஜாஸ்தியாகிடுச்சு இன்றைக்கி, அதனால் பெரியவா மடத்தில் அப்படியே உள்ளே உள்ளே வந்தாலும் பிக்ஷை பண்ணிடலாம், சௌரியமாக இருக்கும், பெரியவாளுக்கும் உடம்பு சௌரியமாக இருக்குமே அப்படின்னா. பெரியவா உடனே பதில் சொன்னால், நம்மளை யாராவது திட்டினா வெஷா மனசுக்குள்ளே கூட சுருங்கக்கூடாது. ஐயோ நம்மளை திட்டிவிட்டாலே, நம்ம இப்படி அவமானப்படுத்திட்டாலே அப்படி மனசுக்குள்ளேயே ஒரு சுருக்கம், ஒரு கோபம், ஒரு தாபம் வரும், அது வராமல் இருக்கணும். மத்தியானம் 12 மணி ஆகிடுச்சுன்னா வயிற்றில் தானாக பசி ஏற்படும், குக்ஷிபாதான்னு சொல்லுவோம் அதை, அந்த பசி வரக்கூடாது. இன்னும் அதே மாதிரி இன்னொன்று சொன்னால், அது என்னங்கிறது ஞாபகம் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொன்னால் அதே மாதிரி சொல்லிவிட்டு, இந்த 3 விஷயத்தையும் இந்த 3 நிலையை யார் அடைகிறாளோ அவளுக்கு நித்தியகர்மானுஷ்டானங்களோ ஸ்நானம் பானங்களோ பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தர் வச்சா மனசே உள்ளே சுருங்காமல் இருக்கணும், அப்படின்னா என்ன அங்கே அருமை இல்லாமல் இருக்கணும்னு வருது. 12 மணிக்கு பசியும் தண்ணி குடிக்கிறதும் யாராலையும் தடுக்க முடியாது, இயற்கையான ஒரு விஷயம் அது. அந்த பசி உணராமையே தெரியாமையே இருக்கணும். இந்த நிலையை ஒருத்தர் அடைஞ்சுட்டாள்னா அவளுக்கு அனுஷ்டானங்கள் அதெல்லாம் தேவையில்லையே தவிர்த்து, நான் நிலையை அடைஞ்சிட்டு தான் நினைக்கல, நான் ஸ்நானத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு கிளம்பிட்டான். அவள் சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அவள் ஈஸ்வரங்கிறது மகா பெரிய பெரிய மகான்கள்லேருந்து சாதாரண மக்களுக்கும் அனுபவ ரீதியாகவே தெரிகிறது அவள் தெய்வம் அப்படிங்கிறது. இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி நமக்கு முன்னாடி அவள் ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காமிக்கணுங்கிற போது அவள் அந்த அனுஷ்டானங்களை விடாமல் பண்ணால் தான் நமக்கும் அந்த ஸ்ரத்தை வரும். அந்த ஸ்ரத்தை நமக்கு வரணுங்கிறதுக்கோசரமே அந்த தள்ளாத வயசுலேயும், 90 தான் தாண்டிடுத்தப்போ, அந்த தள்ளாத வயசுலேயும் எனக்கு இன்னும் அந்த நிலை வரல, நான் ஸ்நானம் பண்ணி தான் ஆகணும், நீ மங்களவாரம் விடப்படாதுன்னு சொல்லி அங்கேயும் கிளம்பி மெதுவாக போய் கீழே இறங்கி ஸ்நானம் பண்ணி மறுபடியும் படிகள்லாம் ஏறி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு 2-3 மணிக்கு மேலாம் கிட்டத்தட்ட அந்த சமயத்துக்கு தான் மடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் தான் பிக்ஷை. இப்படி நமக்கோசமே தர்ம ரீதியாக வாழ்ந்து காமிச்சுவாவா, அந்த அந்த தபசியும் அந்த தியாகத்தையும் மனசில் வச்சுருந்தோன்னா ஏதோ ஓரளவாவது நம்ம அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்மளால் அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த ஒரு தர்ம ரீதியில் வாழறதுக்கு ஒரு முயற்சி. அந்த நிலை தனக்கு வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்கிற போதே அவளுக்கு எவ்வளோ அகங்காரமே இல்லாத ஒரு ஈஸ்வரன் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தன்னை தன்னை ஜெயிச்சுன்றவனுக்கு அகங்காரமே இருக்காது. அந்த நிலையை அவள் வாழ்ந்து காமிச்சா, தர்மசாஸ்திரங்கள் அப்படியே கடைபிடிச்சு காமிச்சா, அப்பேற்பட்ட பரமாத்மாவை அந்த தினமும் ஸ்மரிச்சோன்னா நமக்கு பரமக்ஷாமம் உண்டாகும். என்னோட விரிவா போற்றி, என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவா சரணம், மாயப்பிறப்பிறக்கும் மகாபிரியவாடி போற்றி.